ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். அனிமின் சொன்னதும் நிறைய பேருக்கு சந்தோஷம் வரும், ஆனா ஒரு சில பேருக்கு கோபம் வரும். இதுக்கான காரணம் மேக்சிமமா என்ன இருக்கும்னா, கோவப்படுறவங்க அனிமிஸ் பாத்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பாத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படி இல்லைன்னா அவங்க பார்த்த அனிமி அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்பேஷனை கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் மேக்சிமம் அனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு பெஸ்ட் அனிமில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனாலேயே அவங்களுக்கு அனிமி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பார்த்தோன்னே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போகுதுன்னா அந்த விஷயத்துல ஏதோ ஒரு இருக்குங்க. அனிமில டீப் டைவ் பண்ணவங்கனால நிறைய விஷயங்களை நன்மைகள் லிஸ்ட்ல சேர்க்க முடியும். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் கூட என்னாலையும் ஒரு சில டாப்பிக்கை உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனாலேயே ஒரு 4-5 டாப்பிக்கை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல முதல்ல பார்க்க போறது படைப்பாற்றல். அனிமியை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதோ இல்ல வேற யாராவது பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தாலோ ஒரு கார்ட்டூனை பார்க்குற ஃபீல் தான் நம்மளுக்கு வரும். அதாவது நம்ம ஊரை பொறுத்தவரை கார்ட்டூன்னா கிட்ஸ் ஓரியன்டா தான் கிரியேட் பண்ணப்படும். ஸோ கிட்ஸ் தான் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் உங்களுக்கு வரும். ஆனா அனிமியை பொறுத்தவரை கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வர பாக்குறது மாதிரியான ஒவ்வொரு அனிமிஸை ஜேனர் வைஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஜேனர்ஸை ஏஜ் வைஸா மட்டும் பிரிச்சு வைக்காம ஜெண்டர் வைஸா சோனேன் சோஜோன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சோஜோ ஷோனேன்லயும் நிறைய சப் கேட்டகரிஸும் வச்சிருப்பாங்க. ஈவன் நம்மளோட யூனிவர்ஸ்ல நடக்காத விஷயங்களை டார்க் அண்ட் லைட் ஃபார்ம்லயும் மேக் பண்ணிருப்பாங்க. ரோபோட்களை மையமா வச்சு எடுக்கப்படுற அனிமிய மெக்கா ஜானர்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்மளோட யூனிவர்ஸ்ல அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ங்கிற ஜானர்ல வச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஜானர்னு சொல்லி தனியா வச்சிருப்பாங்க. இப்படி தனித்தனியா இருக்கிறதுனாலயே அந்த அனிமியை கிரியேட் பண்றவங்களோட கிரியேட்டிவிட்டிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒரு சர்டன் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் பிலிமை தான் மேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஜேனர் தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் அனிமியும் அவங்களுக்கு பிடிச்ச ஜேனர்ல கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்த முடியும். ஈவன் தமிழ் சினிமால கூட ஸ்போர்ட்ஸ் பிலிம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நிகழ்காலத்தை ஒட்டு எடுக்கிற படங்கள்லாம் உங்களால கொஞ்சமா தான் பார்க்க முடியும். மற்றது எல்லாமே நிகழ்காலத்துல நடக்காத பாட்டு, காதல், சண்டை காட்சிகள் மாதிரி தான் உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய பேர் சினிமா ரசிகர்களாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரியான விஷயங்களை கூட ஒரு லிமிட்டுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது. அதாவது ஒரு ஹியூமனை வச்சு லைவ் ஆக்ஷன் மூவிஸ் கிரியேட் பண்ணும் போது ஒரு இருந்தாலுமே பேரஸ்டைல், டெத் நோட் மாதிரியான அனிமிகளை நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை யோசிக்க வைக்கும். அதுல இருந்தே உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லலாம். ரெண்டாவதா பார்க்க போற விஷயம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. என்னடா ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேனே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? வெளி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயத்துல டெடிக்கேஷனா எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நார்மல் மூவிஸ் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு அனிமி பார்க்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா ஷோனன் ஜேர்னல்ல கிரியேட் பண்ணப்படுற 100-70% அனிமிஸ் டெடிக்கேஷனையும் நெவர் கிவ் அப்ங்கிற விஷயத்தையும் தான் பேஸ் லைனா வச்சு கிரியேட் பண்ணப்படும். அதனாலேயே டீன் ஆடியன்ஸுக்கு எல்லாம் இந்த ஜேர்னர் பிடிக்கும் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா சினிமாலையும் காட்டப்படுற
பண்ற ஒன்னு தானே. ஈவன் தமிழ் சினிமால கூட ஹீரோக்கு தோல்வியே வராதுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் அனிமியை பொறுத்தவரை ஒரு கேரக்டர் மட்டும் அந்த மாதிரி டிசைன் பண்ண மாட்டாங்க. ஹீரோ இருக்கக்கூடிய டீமும் நெவர் கிவ் அப் ஃபார்மட்ல தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆன்டகனிஸ்ட் இருக்கக்கூடிய டீமும் நெவர் கிவ் அப் ஃபார்மட்ல தான் செயல்படும். ரெண்டு டீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு போறதுனாலயே சீரீஸ் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரம் நமக்கும் நெவர் கிவ் அப் பிரின்சிபலை சொல்லி கொடுக்கும் சொல்லலாம். அண்ட் ஒரு விஷயத்துல எவ்வளவு டெடிக்கேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் காணிக்கிறது மாதிரி வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பேப்ளேட் சீரீஸை நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஸ்பெசிபிக்கா ஹீரோன்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு புது புரோட்டகனிஸ்ட மெயின் புரோட்டகனிஸ்ட மாத்துவாங்க. ஈவன் மெயின் புரோட்டகனிஸ்ட் இருந்தாலும் கூட அவரோட பவர்ஃபுல்லா வேறு சில கேரக்டரை காணிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை விடையும் ரொம்பவே டெடிக்கேஷனோடையும் ஹார்ட் ஒர்க்கராகவும் தெரியறது மாதிரி நிறைய பேரை உங்களால பார்க்க முடியும். மூணாவதா பார்க்க போற நன்மை என்னன்னா ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் தான். நான் இதுக்கு முன்னே சொன்ன பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தேன், அனிமியில் ஒரு புரோட்டகனிஸ்ட்டை விட ஆன்டகனிஸ்ட்டும் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் காணிக்கப்படுவார்னு. பட் கதையில் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே மெயினாக இருக்க மாட்டாங்க, அவங்கள தவிர்த்தும் வேறு சில கேரக்டர்ஸையும் மெயினாக காணிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸோட டைம் டியூரேஷன் வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர அந்த கேரக்டரோட டெப்த் அவங்க காணிக்கிற விதம் ரொம்பவே ஆழமாக இருக்கும். இந்த விஷயத்தை எல்லா அனிமிலையும் உங்களால் பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட மேக்சிமமாக ஹிட் ஆகிற அனிமி இந்த ஃபார்மெட்டில் தான் கிரியேட் பண்ணப்படும். ஹீரோக்கு மட்டும் ஃபோக்கஸ் வைக்காமல் வேறு சில கேரக்டர்ஸையும் இன்டெப்தா காணிக்கிற விஷயம். அப்படி காணிக்கிறதுனால ஒவ்வொரு கதையிலையும் உங்களே மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்க முடியும். ஹீரோ ரொம்பவே சக்திசாலியா இருப்பான், ஆனா அவங்க கூட இருக்கிற ஒருத்தன் ரொம்பவே பயந்த மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் தைரியசாலி தான், ஆனா அவனோட தைரியத்தை எப்படி வெளியே காணிக்கிறதுன்னு தெரியாம இருப்பான். இன்னொருத்தன் ஹீரோ கூடவே இருந்து ஹீரோ லவ் பண்ற பொண்ணையே லவ் பண்ணுவான். இன்னொருத்தன் ஹீரோ கூட பேசிருக்க மாட்டான், ஆனா ஹீரோ அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸை சீரீஸ் ஃபுல்லாவே அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வர கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் கூடையாவது உங்களை பொருத்தி பார்க்க முடியும் உங்களால. சோ இந்த உலகத்துல நீங்க மட்டும் அப்படி இல்ல, உங்களை மாதிரியே இன்னொரு ஆளும் இருக்காருங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நான் அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸை எடுத்துக்குவேன். அந்த சீரீஸ்ல உங்களால ஏகப்பட்ட முகங்களை பார்க்க முடியும். ஏரன், மிகாசா, எர்வின், ஆர்மின், லீவாய், கோனிங்கிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸை காணிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கும். ஒருத்தனுக்கு சண்டைனாலே பிடிக்காது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் உணர்ச்சிகள் அதாவது எமோஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ நம்ம பகிர்ந்துக்கணும்னா எமோஷன் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலேயோ என்னமோ அனிமி கிரியேட்டர்ஸ்லாம் எல்லா அனிமிலையும் ஏதாவது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை வச்சுருப்பாங்க. சில அனிமிஸ்லாம் எமோஷன்ஸை மையமாக வச்சே கிரியேட் பண்ணப்படும் சொல்லலாம். சினிமாஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கும். குறிப்பாக தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். பட் சினிமாஸ் 3.5 மணி நேரம் காணிக்கப்படுறதுனால அந்த கேரக்டரோட டெப்த்தும் அவங்களோட ரிலேஷன் ஷிப்பையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஒரு லவ் சீன்ல ஒரு ஹீரோ அழறாருனா நம்மளால அழ முடியாது, ஏன்னா அந்த சீன்ல நம்ம அவர் கூட கனெக்ட் ஆக மாட்டோம். ஹீரோ ஹீரோயினுக்கே இப்படி இருக்கும்போது தங்கச்சி, அண்ணன், அக்கா சென்டிமெண்ட்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும்னு சொல்லலாம். சில சீன்லாம் பார்க்கும்போது ஏன்டா இவங்க கிரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு தோணும். பட் அனிமி சைட்ல பார்க்கும்போது எமோஷனலாவே நிறைய விஷயங்கள் கூட நீங்க கனெக்ட் ஆக முடியும். சில அனிமிலெல்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்மளோட எமோஷன்ஸை பதம் பார்த்துருவாங்க. உதாரணத்துக்கு ஏஓடி சீரீஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஏரனோட அம்மாவை டைட்டன் கடிக்கும்போது நம்மளுக்கும் ஃபீலிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா டீமன் ஸ்லேயரை நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து டான்ஜிரோக்கும் நெசுக்கோக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அந்த டெப்தோட இருக்காது. பட் போக போக ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வைக்கும். சோ நீங்க எந்த ஒரு ஃபீலிங்ல இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான அனிமிஸ் அவைலபிளா இருக்கும். சப்போஸ் நீங்க சேடா இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கிறது மாதிரியான அனிமிஸை நீங்க பார்க்கும்போது உங்களோட சோகத்தை மறக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மறுபடியும் சோகமான அனிமியை நீங்க பார்க்க தொடங்கினீங்கன்னா உங்களை அதே ஃபீலிங்லயே எப்பவுமே வச்சிருக்கும் அந்த அனிமி. ஓகே கைஸ், நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்மியான விஷயங்கள். சப்போஸ் நீங்க அனிமியை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களால சொல்ல முடியும்.
ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எத்தனை வருஷமாக அனிமி பார்க்குறீங்கன்னு அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அனிமி பார்க்காத சில பேருக்கு தோணலாம் இந்த அனிமியில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கிடையாது. நல்ல விஷயம் இருந்துனா கண்டிப்பாக கெட்ட விஷயமும் இருக்கும். நம்மளோட அடுத்த வீடியோவில் அனிமியின் கெட்ட விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா சேனலில் இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் அண்ட் அனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.